உண்மையாவே உண்மையிலே மலர் மா ஆ என்ன பேசிட்டு இருந்தீங்க ஆ ஆ அது காஃபி வேணுமான்னு கேட்டாங்க அதான் நான் இப்பதான் சாப்பிட்டேன் அதனால வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படியாமா ஆமா ஆமா ஏங்க என்னமா அர்ஜென்ட்டா கிளம்பணும்னு சொன்னீங்க இங்கே நின்னுட்டு இருக்கீங்க ஆ இதோ கிளம்புறேன் என்னடி என்ன சொல்ல வந்த காஃபி நிறுத்து எனக்கு எல்லாம் தெரியும் என்ன போட்டு கொடுக்க பாக்குறியா இல்ல என்னடி சொன்ன பொண்ணு உயிரோட இருக்கணும்னு உனக்கு ஆசையே ஐயோ இல்ல இருக்கு இருக்கு அப்புறம் எதுக்கடி வெளியே சொல்லணும்னு நினைச்ச நீ பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா காப்பாத்திடலாம்னு நினைச்சியா பொண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ எதையும் எந்த நேரத்திலையும் மாத்தி அமைக்கிறதுக்கு என்கிட்ட அதிகாரம் இருக்கு தமிழ் கிட்ட சொன்னா எல்லாம் மாறிடுமா அது ஏய் சொல்லு அவரு அவரு காப்பாத்திடுவாரு அறிவே இல்லையா உனக்கு அவரும் நானும் தினமும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அதோட இதையும் குழப்பி விட்டுட்டு என்னால ஈஸியா தப்பிச்சிட முடியும் எப்படின்னு கேக்குறியா சொன்னா உனக்கு புரியாதுடி ஏன்னா உன் மண்டைக்குள்ள மூளையே இல்ல மண்ணுதான் இருக்கு இருந்தாலும் குத்து மதிப்பா சொல்ற கேட்டுக்கோ இப்ப மலரோட பேரை கெடுத்துட்டு இருக்கேன் அதான் உன் பொண்ணோட பேர் நீ சொல்லி அதனால ஏதாவது விஷயம் சேஞ்ச் ஆச்சுன்னா உன் பொண்ண பொண்ணு பிரியங்காவா மாறிடுவேன் பண்ணிடாத உனக்கு புரியலையா தமிழுக்கு இப்ப மலர் மேல இருக்கிற வெறுப்புல ஆட்டோமேட்டிக்கா அவர் ஏன் பக்கம் அதான் பிரியங்கா பக்கம் வந்துருவார் பிரியங்கா பிரியங்காவாவே இருந்து தமிழ அடைஞ்சிருவா அந்த அளவுக்கு பில்டிங்க ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்க நீ நினைக்கலாம் இனிமே நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது உயிரோட இருக்கணும்னா ஒண்ணும் பண்ணாம ஓரமா இருக்கும் பிரியங்கா இதெல்லாம் அநியாயம் அநியாயத்தை பத்தி பேசுற அளவுக்கு தைரியம் இருக்காடி உனக்கு உன்னை இப்பவே முடிச்சிடுறேன் அதாண்டு எனக்கு நியாயம் பிரியங்கா வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் பிரியங்கா உனக்காக மட்டும் உன்னை சொல்றேன் கேளு உன்னை இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்கிறதே தப்படி ப்ளீஸ் பிரியங்கா இனிமே நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் வேண்டாம் ஃபோன் பண்ணாத ஏய் இதே ரூம்ல வச்சு உன்கிட்ட என்னடி சொன்னேன் ஒழுங்கா இருந்தனா உயிரோட இருக்கலாம்னு சொன்னனா இல்லையா அதுக்குள்ள எப்படி மறக்கலாம் மக்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லணுமா உனக்கு பிரியங்கா வேண்டாம் பிரியங்கா நான் இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அந்த காலி பண்ண எனக்கு ஒரு ஃப்ரீ கால் போதும்டி கொடுமை எல்லாம் உன்னால தாங்க முடியலன்னா சொல்லிடுடி எல்லாருக்கும் முன்னாடி உன்னை மேல அனுப்பிடுறேன் என்ன சொல்ற பண்ணிடவா வேண்டாம் வேண்டாம் நீ அழுது என்ன ஏமாத்த முடியாது உன்னோட மகளுக்காக நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன்னு எனக்கு தெரியும்டி
ஆனா ஏன் வாழ்க்கைக்காக எத்தனை பேர் வேணாலும் முடிச்சிட்டு போவேன்னு உனக்கு தெரியாது அத முதல்ல தெரிஞ்சுக்கோ வேண்டாம் பிரியங்கா இந்த மகளை விட்டுடு அவளுக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் நாங்க எங்கயாவது தூரமா போயிடுறோம் ப்ளீஸ் பிரியங்கா ப்ளீஸ் இது நல்ல டீலா இருக்கு இத பத்தி நான் யோசிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் செட்டில் ஆகணும்ல ஐட்ரே அது வரைக்கும் நீ சாப்பிடும்போது மட்டும் தான் வாயை திறக்கணும் புரியதா சரி சரி போடி போடி போ பிரனே இந்தா நான் வீடு போறேன் ஆ பிரியா சரி டக்கலம் நான் சக்தி அண்ணன பார்த்தா வணங்க கூட வைக்க மாட்டியா வணங்கனே அண்ணா உனக்கு ரொம்ப தூக்கலா இருக்கு நீ வேற என்ன வணக்கம் கேட்டிங்க வெச்சேன் அப்புறம் உப்பு தூக்கலா இருக்கு காரம் குறைவா இருக்குனா நான் என்ன பண்ண முடியும் டேய் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டா பெரிய கொம்பா அண்ணா நீங்க இதுக்கு தான் வரீங்கன்னு நல்லா தெரியும் அதனால தான் உங்களை கண்டு கூட இல்ல போதுமா சரி கண்டுட்டாதான் என்ன பண்ணுவேன் நாப்பா சக்தி ஃப்ரெண்ட்ஸா கூட பேச மாட்டியா அண்ணா அதெல்லாம் பேசலானே நான் எங்க அண்ணா அளவுக்குல உங்க மேல மரியாதை வச்சிருக்கேனே உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கேன் நீங்க என்னடானா என்ன போய் ஒரு எதிரி மாதிரி பாக்குறீங்க உங்களுக்கு தெரியாதா நீங்கலாம் சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க கேம்ல வெற்றி தோல்விலாம் சகஜனே டேய் எனக்கு பாடம் எடுக்கிற நீ உங்களுக்கு தெரியணும் தான சொன்னேன் இது பார் உங்களுக்கு எல்லா ஹீரோங்களையும் தெரியும் நீ வாயை மூடிட்டு கிளம்பு போயிட்டு தானே இருந்தேன் நீங்க தான் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸா பேசலாம்னு சொன்னீங்க இது பார் ரொம்ப துள்ளாதீங்க ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டா பெரிய ஆள் இல்ல நீங்க புரியதா நீங்களே பெரிய ஆளா இருங்க குணா அதெல்லாம் விடு இவன் எதுக்கு வந்திருக்கான்னு கேளு நான் சக்தி சலம்பத்துல இன்ட்ரஸ்ட் ஆயிட்ட போல இருக்குது அத பத்தி உங்களுக்கு என்ன நாக்குற அட சும்மாதான்பா சும்மா எல்லாம் நீ கேட்க மாட்டியே நீ ஏ நாளைக்கு ஒரு சிலம்பம் டோர்னமெண்ட்ல வின் பண்ணிட்டா ஆட்டோகிராஃப் வாங்கலாம்ல அதான் அண்ணா போங்கண்ணா பத்திரமா வீட்டுக்கு போற வழிய பாருங்க வழி மாதிரி உன் வீட்டுக்கு வந்துடும் பயப்படுறியா அண்ணா ஓவரா பேசினீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துனாயே ஐயோ அச்சரகச்சர போற உடம்பு தாங்காதுப்பா ஆளே மண்டையம் பாரு பட குணா என்ன வேகமா கிளம்புறான் கொண்டாட்டியை காப்பாத்தணும்ல அவனுக்கு முன்னாடி நான் பாஞ்சிட்டுனா அதான் டேய் மூஞ்ச பேத்துருவேன் டேய் போட போட பயந்துட்டேன் என்னடா பண்ணுவ என்னடா பண்ணுவ ஏய் அச்சனா ஆறு மாசத்துக்கு எந்திருக்க மாட்டேன் அட்ரா அட்ரா பாக்கலாம் டேய் அட்ரா டேய் பத்தி என்னடா இவன் கூட பேச்சு வந்துட்டாரா வேர்ல்டு சாம்பியன் என்னடா ஆச்சு அண்ணா ஓவரா பேசுறானே அவன் நானும் பொறுத்து பொறுத்து போனா ஓவரா சீன்றானே அவன் டேய் மரியாதையா பேசு டேய் உனக்கு என்னடா மரியாதை பாரதேசி மரியாதை என்ன தெரியுமா உனக்கு நீ எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கனே வெளில சொல்லாத சே கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம இருக்கிற இதெல்லாம் ஒரு பொழப்பா சரி சக்தி நீ கிளம்பு அவர் ஏதோ கோவத்துல இருக்க டேய் கோவத்துல இல்ல வெறியில இருக்கேன் வரியாடா இப்ப வச்சுக்கலாமா நீயா நானான்னு இதெல்லாம் தப்பு அது ஒரு கேம் தெரியும்டா அதுக்கு தான் கூப்பிடறவா ஐய அண்ணா அவர் பைத்தியனே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசுறான் இவனுக்கெல்லாம் எது சொன்னாலும் ஏறாதுண்ணே நீங்க வாங்கண்ண டேய் சாம்பியனை பத்திரமா கூட்டிட்டு போ
அடிகிடி வாங்க போறாரு. ஏய் ரொம்ப கேவலமா நடந்துக்கற. அவ்வளவுதான். குணா, நீ ரொம்ப கேவலமா நடந்துக்கற. அந்த கேவலமான புத்தி இருக்கிற வரைக்கும் உன்னால சாகிற வரைக்கும் ஒரு போட்டியில கூட ஜெயிக்க முடியாது. என்ன குணா இப்படி சொல்லிட்டு போறான்? டேய், அத நான் பாத்துக்கறேன்டா. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வீட்டுல இவனை தவிர எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் போல இருக்கு. இருக்கட்டும், ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துடுறேன். என்ன இது? மயக்க மருந்து. அதான் தெரியுமே, எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? ஏதாவது அலர்ஜி வந்துற போது. ஏய், கொசு ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான். எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுங்க. இங்க பாரு, ஒரு ஒரு மணி நேரமா இருக்கட்டுமே. சொன்னா கேட்க மாட்டீங்க. அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஏய், அம்மா கார்த்திங்க. அவனை பாட்டி ரூமுக்கு துரத்தி விட்டுட்டேன். என்னால சமாளிக்க முடியல. என்ன பண்ண? பா, ஒரே குதி. இங்கேயும் அங்கேயும் பெட்ஷீட்டு பில்லோ எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டான். பயங்கர வாலா இருக்கான். நம்ம புள்ள எப்படி இருப்பான்? ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. சரி, என்ன மூட் அவுட்ல இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஓ, என்ன நீங்க டயர்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம். அதான் நீங்க ஏன் மூட் அவுட்ல இருக்கீங்க? அத சொல்லுங்க. வாங்க உட்காருங்க. ஏய், உட்காருங்க. சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மலர். நம்பிட்ட. என்ன விஷயம்னு சொல்லுங்க. குணா தெரியல உனக்கு? எந்த குணா? அதான் அன்னைக்கு குஸ்தியில என்கிட்ட தோத்தானே. ஆமா, ஏன்? அவருக்கு என்ன தெரியல மலர், என் மேல கோபமாவே இருக்கான். ஏன்? என்ன சொல்றது, அந்த கேம்ல இருந்தே அவனுக்கு என்ன பிடிக்கல, என்ன எதிரியாவே பாக்குறான். இது நேச்சுரல் தானே. நீங்க அவனை வின் பண்ணிட்டீங்க. என்னதான் ஆக்டிங் பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஒரு பொறாம இல்லனா ஒரு கோபம் இருக்கதானே செய்யும். சின்னதா இருந்தா பரவாயில்லையே, அவன் என்ன ரொம்ப ஃபோர்ஸால பாக்குறான், ஒரு மாதிரி தொந்தரவு பண்றான். இது ஒரு விஷயமா? விடுங்க. என்ன மலர் இப்படி சொல்ற? அவன் நாளைக்கு என்ன ஏதாவது பண்ணிட்டானா நான் என்ன பண்றது? பாரு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம குடும்பத்தை யார் பாத்துக்கிறது? ஏங்க, என்ன ஆச்சுன்னு நீங்க இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? எனக்கு தோணுது மலர். தோன்றதெல்லாம் நடக்காது, சும்மா எதையாவது நினைச்சிட்டு இருக்காதீங்க. எனக்கு பயம்லாம் இல்ல மலர், அது உனக்கே தெரியும். ஏதோ அவனோட பேச்சு நடவடிக்கை எல்லையை தாண்டுது. அவன் என்ன மட்டும் வெறுக்கல, என்ன பிடிச்சவங்க, எனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் வெறுக்கிறான். இங்க பாரு, இது இப்படியே போச்சுன்னா ரொம்ப தப்பாயிரும். நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க சொன்னதை வச்சு அவன் ஏதோ வம்பெழுத்திருக்கான்னு தெரியும். அதுக்கு மேல ஏதாவது பண்றதுன்னா இன்னைக்கே பண்ணிருக்கணும். அவனுக்குலாம் அவ்வளவு தைரியம் இருக்காது. சோ, அத விட்டுட்டு அடுத்த வேலைய பாருங்க. ஏய், என்ன நீ இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கற? பின்ன என்ன பண்ணனும்னு சொல்றீங்க? நீ ஒண்ணும் பண்ணவேனா, எனக்கு தோணுனத சொன்ன. நானும் எனக்கு தோணுனத தான் சொன்னேன். அவன் அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டான். அப்படி அவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட அவனோட தடம் இல்லாம பண்ணிடுவேன். மலர், என் மேல பாசம் வச்சிருக்கேன்னு தெரியும், ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். ஏன்? சும்மா தான், அவனுக்கும் உனக்கும் நேரடியா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கே இவ்வளவு கோவம் வருது? நல்லா இருக்கே, நான் உங்க பொண்டாட்டி. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. நம்ம பெட்ரூம்ல பேசுற அளவுக்கு இவெல்லாம் வர்த்தே இல்ல. விடுங்க. இங்க பாருங்க, அவனை உங்க மூளையில இருந்து தூக்கி போடுங்க. என்ன இன்னும் யோசனை? சரி, லைட் ஆஃப் பண்ணிடலாமா? படுங்க.
சரிங்க சார். சார் ஆ இப்போ பேசிறேன் சார். ஆ உடனே பேசிறேன். அதே நம்பர் தானே? ஓகே. ஆ சரி சார். ஆ ஹலோ சார். புருஷோத்தமன் இருக்காரா? ஆ ஆமாம் சார். கம்பெனி டெவலப் பண்ண போகிறோம். ஆ இல்லை சார், ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் டீடைல்ஸ் அனுப்பிடுறேன். ஆ எனக்கு ஓகே தான் சார், நான் உடனே வந்துடுறேன். ஆ சார் ஹலோ சார், கேட்கல. ஆ சரி 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 சார், நான் அவர்கிட்ட பேசுகிறேன் சார். அவர் நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம். ஆ ஒரு நிமிஷம் சார், நோட் பண்ணிக்கிறேன். ஆ சார் ஒரே நிமிஷம் சார். ஆ இப்போ சொல்லுங்கள் சார். ஹலோ, அடச்சே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்னங்க? முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சார்ஜ் போட்டுட்டு பொறுமையாக பேசுங்க. ஐயோ அர்ஜென்ட் கால் மலர், உடனே பண்ணியாகணும். எப்படி உடனே பண்ணுவீங்க? சார்ஜ் போட்டுட்டுலாம் பேசாதீங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல அவர் நம்பர் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். இப்பதான் கூப்பிட்ட, சட்டன் மறந்துச்சு. வந்துருச்சா? ஆ வந்துருச்சு வந்துருச்சு. ஃபோன் கூட, ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி தரேன். ஏய் நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஏய் நான் வாழ்க்கையில முக்கியமான இடத்துல இருக்கேன், ஃபோனை கொடு. எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க? பொறுமையா தான் பண்ணலாம்ல. அவர் மீட்டிங்க்கு உள்ள போயிட்டாருனா அப்புறம் பிடிக்க முடியாது. ஹலோ சார், நான் தமிழ் பேசுறேன். எது ஈரோடா? சரிங்க சாரிங்க, தப்பா டயல் பண்ணிட்டேன். வேற ஒருத்தர் கால் பண்ற பதிலா உங்களுக்கு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. ராங் நம்பர். கடைசியா என்ன நம்பரு? 1 2 1 4 1 4. ஹலோ சார். ஏய் ஏன் நாட் ரீச்சபிள்னு வருது? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னது? ஹலோ கேக்குதா இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷங்க மலர், யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க, தெரியாம அட்டன் பண்ணிட்டேன். சீக்கிரம் பேசிட்டு போ. உங்ககிட்ட தான் பேசுறேன், கேக்குதா இல்லையா பிரியங்கா? ஹலோ பிரியங்கா, பிரியங்கா கேக்கலன்னா சொல்லி தொலை, நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிடுறேன். மலர் பேசு.